சோஷியல் ஆங்ஸைட்டி நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஒரு முறையாச்சு கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நிறைய பேர்த்து முன்னாடி போய் பேசணும், இல்லைன்னா நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்கள போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ, இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் முட்டாள்தனமாக பண்ணிடுவோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை செய்யாமே இருக்கிறது. இப்படி பண்ணுறதுனால நாம் நிறைய விஷயங்களை எங்கேஜ் ஆகாமல் நிறைய வாய்ப்புகளை இழந்துட்டு கடைசியில் அதை நினச்சி வருத்தப்பட்டது தான் மிச்சம். அதனால் அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிறதுல ஒரு 5 ஸ்டெப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம எதுக்காக இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா, முதல்ல நம்ம எல்லாருமே சோஷியல் அனிமல்ஸ் தான். அப்படி இருக்கிறதுனால நம்மளால் இன்னொரு மனுஷனை பார்க்காம அவங்கக்கிட்டேருந்து உதவியை வாங்காமல் நம்மளால் வாழவே முடியாது. அதனால தான் நாம் இன்னொருத்தவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு இல்லைன்னா அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கப்பட்டோம் அப்படின்னா இதுவே நமக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும். இதுலேருந்து வெளியே வரதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. பொதுவாக மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல என் லைஃப்லேயே கூட நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம் என்ன பண்ணாலும் அதை நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, அவங்க யாருமே நம்மளை ஒரு பொருட்டாகவே கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்மளோட ஃபோக்கஸ் லைட் நம்ம பக்கம் திரும்பி இருக்க மாதிரி அவங்களோட ஃபோக்கஸ் லைட்டும் அவங்கவுங்க பக்கம்தான் திரும்பி இருக்குமே தவிர நம்மளை அவங்க பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. அதனால் அவங்க 100%-90% அவங்கள கவனிச்சது போக மீதி தான் அவங்கள சுற்றி இருக்கவங்கள பற்றி யோசிப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்களா இல்லை நல்லா பேசலையா அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. இது நமக்கு கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நல்ல வேலை நம்மளை யாரும் பெருசாக கண்டுக்கல அப்படின்னு நமக்கு பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்குது இல்லைங்களா. இந்த சோஷியல் ஆங்ஸைட்டிலேருந்து நம்ம வெளியே வர புரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்மளால் யாரையும் நம்மளோட ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 100% இம்ப்ரெஸ் பண்ணிட முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. ஏன்னா நீங்கள் யாரை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சி கடைசி வரைக்கும் உங்களை அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காமே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதோட நின்று போயிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதில் நீங்கள் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியாமல் போனாலும் நீங்கள் அந்த இன்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ணதாலேயே அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக பில்டாக அதிக வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் நம்மளோட 3வது ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபியரை விட பயங்கரமானது அந்த ஃபியரை பற்றி யோசிக்கிறது தான். உதாரணத்துக்கு நீங்கள் முத முதல்ல சைக்கிள் ஓட்டி கற்றுக்கும்போது அந்த சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துருவீங்களோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த சைக்கிள் பக்கமே போயிருக்க மாட்டீங்க. ஆனால் அதில் ஏறி 1-2 முறை கீழே விழுந்துருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பழகி போயிருக்கும், அப்புறம் நீங்கள் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் சோஷியல் ஆங்ஸைட்டிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னப்பின்ன தெரியாத நிறைய பேர்த்துக்கிட்ட அப்ரோச் பண்ணி அதில் 1-2 முறை ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா தான் உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியும். இந்த ஆங்ஸைட்டிலேருந்து வெளியே வர இன்னொரு வழி என்னென்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாத யாராச்சும் ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது உங்களை தடுக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படி உங்களுக்கு தோணுன 30வது செகண்டுக்குள்ளே போய் பேசிடுங்க, அப்புறம் வர்ற விளைவுகளை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அதிகமாக யோசிக்க யோசிக்க இன்னும் அதிகமாக குழம்ப தான் செய்வோமே தவிர செயல்படவே மாட்டோம். நாம் இதிலேருந்து வெளியே வர புரிஞ்சுக்க வேண்டிய கடைசி விஷயம் என்னென்னா, நம்ம லைஃபோட இயர்லி ஸ்டேஜஸில் நம்மளோட சேஃப் ஜோனை விட்டு வெளியே வந்து அதிகமாக சோஷியலைஸ் ஆகாமல் நிறைய விஷயங்களை எங்கேஜ் ஆகாமல் இருந்தோம் அப்படின்னா அதை நினச்சி கண்டிப்பாக நம்ம லைஃபோட லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அப்போ ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.